அம்மா பரிமள, ஆமியும் அமீனாவையும் வீட்டுக்குள்ள விட்டாலும் விடுவேன், மாமனார சேர்க்க மாட்டேன்னு மோர்தட்டி மெதமெதப்புல சொன்னியே, இந்த கவிச்சு பாட்டிய எப்படி அண்ட விட்ட? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பி சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வான்னா சீட்டாடிட்டு வந்து நிக்கிறியேன்னு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிச்சு. உண்மையை சொல்லிடு. குலுக்கல்ல, எனக்கு 1 லட்சம் பரிசு கிடைச்சிருக்கா? நான் லாட்டரி சீட்டே வாங்குறதுலயே மாமா, அப்புறம் எப்படி பரிசு கிடைச்சிருக்கோம்? ஐயோ ஐயோ, வாசிப்பு வைத்திக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னையா இது? பாப்பா சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு இல்ல, இந்த ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல குண்டு வெடிச்சதுல காது கிழிஞ்சிருச்சு. அங்க வச்சதுக்கு இங்க எப்படி கிழியும்? அது அறிவு இருக்கா மேம் உனக்கு? கால்ல முள்ள குத்துனா கண்ணுல தண்ணி வருதுல்ல? தம்பி, யார் இந்த ஐட்டம்? லாரியில வைக்க போற ஏத்தின மாதிரி பிதிஞ்சி வழியுதே. அவங்க பைல்வானா இருந்தா நமக்கு என்ன? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, இல்ல அப்பாவுக்கு லெட்டர் போட்டு அறிவாளோட இங்க வர சொல்லுவேன். கரெக்ட். அந்த ஆளு வந்து வெட்டி குத்துன்னு இறங்கறதுக்கு முன்னால அம்மன் சன்னதியில உன் கதையை அவுத்து விட்டுரு. யோ, நீ வேற போயா? நீ வா சொல்ற. என்ன? நீ வா சொல்ற. வந்த வெட்டிடுவேன். எந்த அடி அடிக்கிறான்? சண்டால பாதி சத்தத்தை போட்டு சங்கரிய மறைக்க பாக்குறான். ஆனா குத்து மதிப்பா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இத யார்கிட்ட போடலாம்? மாமி மாமி மாமி, மேல ஏறி வாங்கோ. நாக்கு நம நமங்கிறது. உடனடியா ஒரு விஷயத்த உங்க காதுல போடணும். என்ன? இங்க பட்டாபி பக்கத்துல இருக்கிறது பரிமளா இல்ல. என்னமோ உளறீங்க. உண்மையை தான் சொல்றேன். பரிமளாவா இருந்தா லாரி சைஸ்ல அந்த பொண்ணை பார்த்த உடனே பத்ரகாளி மாதிரி சீரி அப்பனுக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கிறேங்கிறா. இதுல ஏதோ மர்மம் புதஞ்சிருக்குது. என்ன உளறீர்? நாளைக்கு சுமங்கலி பூஜை. நீங்க என்ன பண்றேன்? அவளை கூப்பிடுறேன். அங்க வந்த உடனே தாலிய காட்ட சொல்லி பொட்டு வைக்கிறேன். பழைய பாட்டை பாட சொல்றேன். பழைய பாட்டை பாடினா பரிமளா இல்லன்னா சாமளா. கிளியர் ஆயிடும். என்னமா விஷயம்? இன்னைக்கு 1 hour பர்மிஷன் வேணும் சார். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. பட்டாபி சார், உங்க வீட்ல கூட கூப்பிட்டுருக்கோம். உங்க வைஃப் வரேன் இருக்காங்க. என் வைஃப் வராங்களா? என்ன பட்டாபி, கல்யாணத்துல தான் மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல மாலையை போடுவான், வரலட்சுமி பூஜையில கூட வா. எனக்கு இது சரியா பட்டலையே. அது ஒண்ணு இல்ல, பரிமள பாட்டு போறேன்னு சொல்லி படுத்திடுவாளோ நினைச்சு பயந்துட்டேன். ஆனா பிரமாதமா பாடி நான் அசத்திட்டா, உணர்ச்சி வசப்பட்டு மாலையை போட்டேன். அதானே என் காதல என்ன மத்தாப்பு வச்சிருக்கிறேன்னு பாத்தியா? அந்த பொண்ணை இதே பாட்டை பைரவியில பாட சொல்லு பாப்போம். பரிமளாவா இல்ல டூப்பானு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கவும் கண்டுபிடிக்கவும் நீ யார் யார்? நான் யாரா? வேலைக்காரிய தொட்டத்துக்காக விளக்குமாறு அடி வாங்கினானே உன் புருஷன். அந்த இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுத்த வாசிப்பு வைத்தி தான். பாத்தியா பட்டாபி, உன் பொண்டாட்டை பத்தி அபாயமா சொன்னான், என் புருஷனை பத்தி அநியாயமா பேசுறான். நல்ல நாள் அதுமா வாய வச்சு சும்மா இல்லாம இப்படி எல்லாம் பேசுறான் பாரு. நீங்க ஏன் கைய வச்சு சும்மா இருக்கீங்க? பேசுற வாயில நாலு போடுங்க. கரெக்ட். சில ஜென்மங்களுக்கு பொம்பளைங்க கையால அடி வாங்கினாதான் புத்தியே வரும். ஏய், நாலு சாத்து சாத்துங்கடி. எந்த செலுக்கியாவது என் மேல கையெழிய வச்சீங்க, பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். இந்த முத்து முத்திட்டீங்களே. பேசுறேன். நீயா? என்ன விஷயம்? அந்த கருணை தீர்த்து கட்டுறதுக்கு நல்ல யோசனை சொல்றேன். பழி உன் பேர்ல வராது. என்ன சொல்லு? உன் வலது பக்கம் டிராயரை திறந்து பாரு, அங்க ஒரு பாட்டில் இருக்கும். இருக்கு. அதுல இருக்கிறது விஷ மாத்திரை. யூன் கந்தசாமி உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த டீல விஷ மாத்திரை கலந்துரு. கழவன் க்ளோஸ். பாண்டியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சொன்னதை செய். இல்ல போலீஸ் கோர்ட்டு தூக்குயிறு கேஸ் எல்லாம் தேவையா உனக்கு? போயிடா போன. சார், நாங்க ஃபைல். சார், உங்க பேனா. தேங்க் யூ. கடவுளு சார், டீ வச்சிட்டு பா. ஹலோ. எது? என்னது அப்படியா?
பட்டாவே இது வந்து சார் பட்டாவே இத எடுத்து குடி சார் ஐயோ யோ இத எடுத்து குடிச்சா செத்தா போய்டுவ ஆமா இல்ல என்ன ஆமா இல்ல அது உங்களுக்குன்னு வெச்சி டீ சார் யோ யார் காரணமா என்னயா மகேசன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீல்ல அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சாயா இப்பதான் போன் வந்தது நம்ம கம்பெனிக்கு ஒன்னால 15 லட்சம் ரூபாய் லாபம் உனக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கயா இப்ப இதுதான் இருக்கு எடுத்து குடி ஐயோ அண்ணா சார் யோ இப்ப குடிக்க போறியா இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன் ஐயோ இது நீங்க குடிக்கட்டும் அவன் என்ன கொன்னுடுவான் குடியா பெரிய இவன் பரிமளம் நானும் வரேம்மா குடிக்க போறியா இல்லையா குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரா நீ முதலாளியா நான் முதலாளியா குடியா அது இல்லையா பால்ல பள்ளி விழுந்து விஷம் ஆயிடுச்சான் அது வேற ஆமா இப்பதான் கேண்டீன்ல சொன்னாங்க பால்ல பள்ளி விழுந்துருச்சா ஐயோ யோ பட்டாபி இத நான் சாப்பிட்டு இருந்தேன்னா ஆபீஸ்காரனா லீவ் விட்டுருப்பாங்க அது மாத்திரம் இல்லையா கம்பெனி பணத்தை மாத்திரம் நீ காப்பாத்தல என் உசுரையும் காப்பாத்தி இருக்கிறதுனால என் சொத்துல பாதி உனக்கு எழுதி வைக்கிறையா சொத்துல பாதி ஆமா என்ன இத சாப்பிடாம விழுந்துட்டான் சொத்துக்காக என் பங்காளிகள் செய்யற வேலையா இது பட்டாபி உட்காரு தேங்க் யூ சார் அடச்சா நீ என்ன என் மேல உட்காரு அம்மா எப்படி தெரிஞ்சு கரெக்டா கத்தியோட வந்த அது வீட்ல பிளேடு ஆயிடுச்சா கத்தி வாங்கி ஷேவ் பண்ணிக்கலான்னு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்கறீங்க முதலாளி இனிமே நீ என்ன முதலாளின்னு கூப்பிடப்படாது ஏன் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா அட அது இல்லையா இன்னையில இருந்து நீ என் தத்துப்புள்ள என் சொத்தெல்லாம் உனக்குத்தான் அப்பான்னு கூப்பிடு இந்த சந்தோஷத்தை கொண்டாட வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம ரெண்டு பேரும் பிக்னிக் போறோம் என்னப்பா மேல பாக்குறீங்க கழுகா வரப்போகுது கழுகு வரத்துக்கு இது ஒண்ணு திருக்கழுக்குன்ற மலை இல்ல எழில்மிகு சென்னை என்ன அழகா இருக்குது பட்டாபி பச்சை பசேல் இருக்குப்பா பாத்து பாத்து பட்டாபி பாத்துப்பா ஐயோ 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 மொல்ல மொல்ல டேய் வாடா வாடா ஐயோ ஐயோ பாத்து பாத்து அட பாவி ஐயோ உன் பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறதுக்காக என் கூட பிக்னிக் இப்படி வரும்போதுதானா தற்கொலை பண்ணணும் கோர்ட்டு கேஸ்ன்னு எவன்டா அலைவான் அன்னைக்கு நீ என் உச்சர காப்பாத்தினதுக்காக என் சொத்து பூரா உனக்கு எழுதி வச்சேன் இன்னைக்கு ஒன்ன நான் காப்பாத்திட்டேன் அதனால அந்த சொத்தெல்லாம் கேன்சல் அப்பாவது ஆட்டுக்குட்டி ஆகுது அதுவும் கேன்சல் இன்னையில இருந்து உனக்கு முதலாளி குட் மார்னிங் சார் அவசரமா வச்சுங்களா ஏதாவது முக்கியமான வேலையா சார் ஆமா பெரிய பங்கு மார்க்கெட் ஊழல் பார்லிமெண்ட் அறிக்கை உன்கிட்ட ஒரு யோசனை கேட்கலாம்னு கூப்பிட்டேன் பரதேஷ் உன் பொண்டாட்டி பரிமளா இருக்காளே அவ கையில செலம்போட பிறக்காத கண்ணையின்னு நினைச்சேன் அவ கண்ணீர் கதைய கேட்ட பிற்பாடுதான் கர்நாடகத்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தோணுது என்ன செய்யறாங்க தெரியலையா குளி குளி அழுகுற ஆமா நீ ஏகிட்ட சொன்னது அவட்ட சொல்லியா எப்படி சார் சொல்லுவ உன் வாயாலதான் சொல்லணும் எதுக்குன்னு ஒரு ஆளா வைக்க முடியும் இவர் பொண்டாட்டி பரிமளம் என் புருஷன் மாசுலாம் பண்ணியா ஓடிட்டார் சார்
புருஷனா மணி உன் புருஷனா? ஆமா, மாங்காடு கோயில மாலை மாத்தி தாலி கட்டிக்கிட்டோம். இது பாருங்க தாலி, இது கூட இன்னும் காயல. ஓய், யார்கிட்ட கதை விடுற? கதையா? அந்த மங்கம்மா சரித்திரத்துல கூட ஒரு மாஸ் இருக்கும்யா. ஆனா மாசிலாமணி பொண்டாட்டி இந்த மலோன் மணி கிட்ட ஒரு சின்ன தூசு கூட இருக்காது. என்ன சார் நீங்க பேசுறீங்க? மாசிலாமணின்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது, சும்மா டூப்பு. அது டூப்புனா அப்ப அவர் எழுதின இந்த லெட்டர் என்னயா? இது லெட்டரோட இருக்கிற டூப்பு டாப் பண்றியா? என்னயா இது? பல்லவ காலத்து கல்வெட்டு மாதிரி பளிச்சுன்னு எழுதியிருக்கானே. நான் பிறந்ததுல இருந்து தனியாவே படுத்தது இல்ல, என்னால புருஷன் இல்லாம இருக்கவே முடியாது. ஒண்ணு, இவரை என் புருஷனா இருக்க சொல்லுங்க, இல்ல 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்க. ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேனே.